கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே புத்தனாறு கால்வாயில் 2 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாழக்குடி அருகே புத்தனாறு கால்வாயில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பாலத்தின் புதர்களுக்கு இடையே 2 மாதமே ஆன ஆண் குழந்தை சடலமாக கிடப்பதாக அந்த பகுதி மக்கள் ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு குழந்தையை கொன்று ஆற்றில் வீசிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டை செல்லும் சாலையில் கடையநல்லூர் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருந்ததால் ஓட்டுநர் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் காவல் ஆய்வாளர் பேருந்தை ஓரமாக நிறுத்த வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. வண்டி எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, நோ பார்க்கிங்கில் நோ பார்க்கிங் எவ்வளோ இடம் இருக்குது, நான் என்ன செய்வேன், நான் நோ பார்க்கிங்கில் எவ்வளோ இடம் நான் எப்படி ஒதுக்க முடியும், நான் எப்படி தான் ஒதுக்க சொல்லுங்கள், இவ்வளோ இடத்த நான் எப்படி ஒதுக்க முடியும், நான் வண்டியை எடுக்கத்தான் இறங்கியிருக்கேன்னு சொல்லுதான். நான் திருவாரூரில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகிய காவலரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் 24 வயதான சதீஷ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பு பணிக்காக சென்றபோது அங்கு ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த 34 வயது பெண் ஊழியருடன் பழகியுள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல முறை அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு திருமணத்திற்கு மறுத்து சதீஷ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் காவலர் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். திருவள்ளூரில் காவலர் வீர வணக்க நாளையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நினைவு தூணுக்கு SP வருண்குமார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வீர மரணம் அடைந்தவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று காவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர்.